ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வம் சமையல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோன்னா இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் வந்து தினமும் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீயசக்திகள் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் ஏன்னா இந்த விளக்கிலேருந்து இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய வாசனைனால் தீயசக்திகள் அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் வறுமை எதிர்மறை ஆற்றலை நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிப்பதற்கான ஆன்மீக ரீதியான வழியைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணன் அகல் விளக்கில் வந்து நான் சொல்கிற முறைப்படி வந்து நீங்கள் தீபம் ஏற்றிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது வாங்க எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் அந்த எண்ணெயில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஹோமம் வந்து நடத்துவாங்க அந்த ஹோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுத்துச்சு ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹோமங்கள் எல்லாமே வந்து மறந்து போய் வீட்டில் பொதுவாக விளக்கேற்றுவோம் இல்லையா தீபம் வந்து ஏற்றுவோம்ல அந்த பழக்கமே வந்து இல்லாமல் போயிடுச்சு ஆனாலும் சிலர் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்து அவங்க வீட்டில் இன்னும் விளக்கேற்றிட்டு வழிபட்டுட்டு வர்றாங்க வீட்டில் நம்மளால் ஹோமம் நடத்தக்கூடிய அளவிற்கு வந்து வசதி இல்லை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் மர் ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சிறிதளவு நெய் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து மஞ்சள் நிறத்தில் வந்து திரி போட்டு நல்லா தடிமனா போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் உங்களோட பூஜை அறையில் ஏற்றி வச்சுருங்க அந்த நான்கு பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா நல்லெண்ணெய் நெய் மஞ்சள் பொடி தேன் இந்த நான்கு பொருட்களை வந்து கலந்து விளக்கேற்றிட்டு நம்மளோட பூஜை அறையில் ஏற்றி விளக்க வச்சுருங்க இந்த தீபத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசனை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் பரவி வாசனையால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் ஏற்றுங்க அப்படி இல்லை ட்ரெயிலி ஏற்றிக்கலாமான்னா கண்டிப்பாக ஏற்றிக்கலாம் ட்ரெயிலி ஏற்றுனா எந்த ஒரு தப்புமே கிடையாது நேர்முறை ஆற்றலை தரக்கூடிய தேன் நெய் மஞ்சள் தூள் இந்த மூன்று பொருட்கள் வந்து அக்னி பகவானோடு சேரும் பொழுது நம்மளுக்கு வீட்டிற்கு வந்து யாகம் நடத்திய பலனை வந்து கொடுக்கிறது நிறையா பேரோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சமயத்தில் சண்டை பிரச்சனை சச்சரை உண சந்தோஷமே வந்து இல்லாமல் போயிடுது யாரும் நம்ம மேலே கன்று வச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியும் சில பேரோடய வீட்டில் பார்த்திங்கன்னா கையில் நல்ல காசு பணம் வந்து பிறந்துக்கிட்டே வரும் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து நம்மகிட்ட நிலைச்சி வந்து இருக்காது எதாவது ஒரு விரயத்தில் போய் முடியும் எதாவது ஒரு செலவு வந்து கொண்டு வந்து விட்டுறோம் எதிர்பாராத ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வேலை போய் காசு பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம அந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் விளக்கை ஏற்றி வழிபடுறதுனால நம்மளுக்கு ஒரு ஹோமம் நடத்திய வந்து முழு பலனும் வந்து கிடைக்குது நம்மளோட வீட்டில் திடீர் திடீர்னு எதோ பிரச்சனைகள் அது இது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வர்ற டைமாவது வந்து நம்ம அந்த விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா நம்மளோட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும் கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் வந்து குறையும் ஏன்னால் அந்த நம்ம விளக்கு ஏத்துறது வந்து ஹோமம் செய்யக்கூடிய முழு பலனையும் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்